ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி என்னென்ன எல்லா மெட்டீரியலும் போட்டாச்சு RRB குரூப் டி ALBக்கு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு டிப்ஸும் கொடுத்தாச்சு. இனிமேல் அடுத்து எல்லாருக்கும் இருக்கிற கவலை வந்து எப்படி என்னென்ன மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம RRB ப்ரிப்பேர் பண்ணணும். RRBன்னு இல்லை, எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் தேவை, நம்மளுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அதுக்கானது தான் சுவர். இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதை மாதிரி சுவர் தான் நம்மளுக்கு மெட்டீரியல். சித்திரங்கிறது நம்மளுக்கு கிடைக்க போகிற வேலை. வரைகிறது தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. ஸோ அந்த முதல்ல நீங்கள் வந்து எல்லாருமே நம்ம சேனலில் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சேனல் மெட்டீரியல் மட்டும் இல்லை, ப்ளஸ் ஏதாட்டும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் புக், அது ப்ளஸ் இப்போ நீங்கள் மூணு பேர் விதமாக சொல்கிறேன். இப்போ சில பேர் கோச்சிங் கிளாஸ் போவீங்க, அவங்க வந்து அந்த உங்கள் ட்ரைனிங் சென்டரில் கொடுக்குற மெட்டீரியல் ப்ளஸ் ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் புக் ரெண்டையும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு மெட்டீரியல் கலெக்ஷன். ஃபஸ்ட்டு டைப் வந்து மெட்டீரியல் கலெக்ஷன். மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக வீட்டிலேருந்து படிக்கிறவங்க, செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு காம்படிட்டிவ் புக்கு நம்ம ஆல்ரெடி புக் சொல்லியிருப்போம், அந்த காம்படிட்டிவ் புக்கில் மூணு ஏதாட்டும் ஒன்று ப்ளஸ் நம்ம மெட்டீரியல், ஏதாவது இந்த சேனலில் போட்டிருக்கிற நண்பர்கள் ஷேர் பண்ண மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் ப்ளஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் புக்ஸ், RRB புக்ஸ், இதை இல்லை அல்லது TNPSC வச்சுருந்தா கூட அந்த புக்கை கூட இதுக்கு படிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிடுங்க. கலெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. சேனலில் போடுற மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் குழப்பமாக இருக்குது. எல்லாருமே யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. நீங்கள் வந்து டவுன்லோட் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட டைட்டில், அந்த வீடியோ பேர் இருக்குன்னா அந்த வீடியோ பற்றின விவரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எல்லா வீடியோலையும் இருக்கும், அந்த விவரத்துக்கு பேர் தான் டிஸ்கிரிப்ஷனு. அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக அது பிள்ளை நீங்கள் யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதுனால யூசி ப்ரௌசர் போய் அப்படியே ஏர்ன் மணி அப்படின்னு ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அது வந்து அப்படியே நின்றுடுது, ஏன்னா யூசி ப்ரௌசர் வந்து அது அலோவ் பண்ண மாட்டேங்குது. அதேனால் நீங்கள் அது கூகுள் குரோம் ப்ரௌசர் வச்சுருப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் சிஸ்டம் கம்ப்யூட்டர் போட்டு ட்ரை பண்ணுங்கள், குரோம் ப்ரௌசர் வச்சுருப்பீங்க. குரோம் ப்ரௌசரில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லிங்க்கை, ஒருவேளை நீங்கள் யூசி ப்ரௌசர் வச்சுருந்தாலும் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி குரோம் ப்ரௌசரில் போட்டுட்டு லாகின் பண்ணிங்கன்னா, ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏர்ன் மணி அப்படின்னு ஒரு வெப்சைட்டு போகும். அந்த வெப்சைட்டில் போய் ஒரு 5 செகண்ட் ஒரு ஆட் ஓடும். அந்த ஆடை ஓடும்போது ஸ்கிப் ஆடுன்னு வரும். நடுவில் உங்களுக்கு என்னெல்லாமோ வரும், இந்த ஆப் டவுன்லோட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வரும். கீழே அவனே ஒரு ஆப் வச்சுருப்பான், அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்கன்னு ஒரு ஆப் தருவான், அதனால் நம்ம கேன்சல் பண்ணி விட்டுருணும். அலோவா டெனியான்னு கேட்கும், நம்ம டெனி கொடுத்துடலாம், நம்ம எது கொடுத்தாலும் கேன்சல் கொடுத்துடலாம். நீங்கள் ஸ்கிப் ஆட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 tabs ஓப்பன் ஆகும் மேலே. அந்த ஃபஸ்ட்டு டேப் வந்து நம்ம மெட்டீரியல் இருக்கும், மற்ற 2 tabs தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ மேலே டேப் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த லாஸ்ட்டில் இருக்கிற 2-3 மட்டும் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டேப்பை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோன்னா அதுதான் மெட்டீரியல். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த PDF ஃபைல் ஓப்பன் ஆகும், அதுக்கு மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன் இவ்வளோ சுற்றி வளைச்சி கொடுக்குறீங்கன்னு எல்லோரும் கேட்குறீங்க. ஏன்னா முக்கியமான காரணம், மை எக்ஸாம் என்ற பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். இப்படி பண்ணால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 10/11 அத்தோட இது ஒன்று அப்படிங்கிற கணக்கில் சும்மா டவுன்லோட் பண்ணி அப்படியே ஒரு குப்பை மாதிரி போட்டுருந்தாங்க. நம்ம இதை இப்படி இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணினா தான் அதோட அக்கறை நம்மளுக்கு புரியும். சும்மா கொடுக்குற மெட்டீரியல் வந்து இது வந்து அவ்வளோ ஈஸியாக எனக்கு கிடைக்கல. பல வில தேடுதலுக்கு பிறகு ரொம்ப தேடி அதுக்கு பிறகு தான் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தது. ஸோ அது வந்து வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், நம்ம இவ்வளோ இது பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய கஷ்டமே இல்லை, இது ஜஸ்ட்டு 2 செகண்ட் வேலை தான். நான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேங்கிற
சரி, இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக எப்படி டவுன்லோட் பண்ணுறங்கிற வீடியோ கூட இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட எல்லா மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுற லிங்கும் இந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, சரி நான் அதை விட்டுறேன். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியாச்சு, இனிமேல் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன டாபிக்னால் இருக்குது அப்படின்னா, ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, ஜென்ரல் சயின்ஸு, ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து 50 மார்க் இருக்குது. நம்மளோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். மேத்தமெட்டிக்ஸ் டைப் டிபார்ட்மெண்ட் தான், உங்களுக்கு 100 கொஷினில் 50 கொஷின் வருது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் எடுக்கிறது, ஃபஸ்ட்டு உங்களோட சாய்ஸ் என்னென்னா, இன்னும் 1 மாதத்துக்கு டைம்னு அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அப்ராக்சிமேட்லி ஜூன் மாதம் ஜூலை மாதம் தான் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டாபிக் எடுக்கிறீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங்கை இந்த 1 மாதத்துக்கு 25 நாள் ஆப்டிடியூடும் 5 நாள் ரீசனிங் படித்தால் போதும். ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக, ஆப்டிடியூடு தான் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரிக் தெரியணும். ஸோ ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து இந்த 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. 25 நாள் ஆப்டிடியூட், 5 நாள் ரீசனிங். ஆப்டிடியூடில் இப்போ ஒவ்வொரு எக்கச்சக்க டாபிக் இருக்குது, ஒரு 16-17 டாபிக் இருக்குது, அதுலேருந்து தான் கொஷின் வரும். இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக். இன்றைக்கி நான் டைம் அண்ட் ஒர்க் எடுக்கிறேன் அப்படின்னா, அதில் என்னென்ன ஃபார்முலானா இருக்குது அதுவும் தனியாக ஒரு பேப்பர் எழுதுங்க. ப்ளஸ் அது பற்றின ஷார்ட்கட் வீடியோஸ், அதை பற்றின வீடியோஸ் யூடியூப்பில் பாருங்கள். ஓகே, வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டு, அதாவது வேறு எந்த டாபிக் வீடியோ பார்க்க வேண்டாம், வேறு எந்த இதுவும் நோட்ஸும் எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணால் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வீடியோ கொடுத்தீங்கன்னா அடுத்ததான் இன்னொரு வீடியோ வரும், அதை பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இப்போ டைம் அண்ட் ஒர்க் பார்க்குறீங்களா, டைம் அண்ட் ஒர்க்கில் என்னென்ன ஃபார்முலானா இருக்குது அதை நோட்டில் எழுதுங்க. ரெண்டாவது அதை பற்றின வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், ஒரு ஆப்டிடியூட் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அப்படி மெட்டீரியல் வேண்டாங்கிறவங்க ஏதாவது நீங்கள் வச்சுருப்பீங்களா, ஏதாவது ஒரு ஆப்டிடியூட் புக்கு, அந்த புக்லேயும் பார்த்துக்கலாம். அதில் வந்து அந்த டாப்பிக்கில் வந்து இப்போ ஆப்டிடியூடில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் இவ்வளோ சம் கேட்பாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வெயிட்டேஜ் மார்க்கு அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து அது அந்த வீடியோவோட லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ மார்க் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் இந்த ஒரு மார்க்குன்னு இப்போது சில டாப்பிக்கில் வந்து ஒரே க்வெஸ்சன் தான் வரும், அந்த மாதிரி டாப்பிக்கில் ஒரு 15 சம் போட்டு பாருங்கள். போட்டு நீங்களே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், போதும் அந்த டாபிக் போதும். இதே ஒரு சில டாப்பிக்கில் 2 க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கு 30 சம் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா அதில் என்னென்ன ஃபார்முலானு இருக்குது, செகண்ட் ஸ்டெப் அதை பற்றின ஷார்ட்கட்ஸு, அதை பற்றின ட்ரிக்ஸை யூடியூப்பில் பாருங்கள். 3வது ஸ்டெப் வந்து முதல்ல அது எப்படி செய்யணுங்கிறது பார்க்கணும். அந்த சும்மா ஷார்ட்கட்டில் ரெண்டு அடித்து ஆன்சர் வர்றது முக்கியம். அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு, ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் எப்படி வருதுன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஷார்ட்கட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 சம் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 15 சம் போட்டு பாருங்கள். 2 சம் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக்கில் 30 சம் போட்டு பாருங்கள். சில இதில் 3 சம் 4 சம் கேட்பாங்க, அதுலனா 5 சம் 50 சம் போட்டு பாருங்கள். ஒரு டாப்பிக்கில் 50 சம் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் நீங்கள் கரைச்சி குடிச்சிடலாம். இப்போ இன்னையிலேருந்து உங்கள் வேலை அப்படி என்னென்னா, ஒரு 30 நாளைக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக ஆப்டிடியூட்டில் எடுங்க, எடுத்துகிட்டு அதுக்கான ஃபார்முலாவை தேடுங்க, அதுக்கான அதை பற்றின வீடியோ யூடியூப்பில் பாருங்கள். தென் அதை எப்படினா ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு செஞ்சு பாருங்கள். அடுத்து அது அப்படி ஒரு 15 சம் செஞ்சு பாருங்கள். அடுத்து ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணி 2-3 சம் செஞ்சு பாருங்கள், போதும். இதுவே ஒரு டாப்பிக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று போடுவாங்க. நீங்கள் இன்றைக்கி எந்த டாபிக் படித்தாலும் கடைசியில் ஒரு மணி நேரத்தை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட்டுக்கு போங்க. சம்டைம் இந்த டிஎன்பிசி போர்ட்டல் வெப்சைட்னா ரொம்ப நல்லா இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் என்ன அந்த நாளையில் எந்த டாப்பிக் ப்ரிப்பேர் பண்ணாலும் கடைசியில் ஒரு மணி நேரத்தை நீங்கள் வந்து எதை பற்றி இது பண்ணணும்னா கரண்ட் அஃபேர்ஸ், அன்றைக்கி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நீங்கள் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன்னா, ஜென்ரல் சயின்ஸ் நம்ம மேத்தமெட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டை தாண்டினா நம்மளுக்கு வேறு எதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணு டாபிக் இருக்குது. இதில் வந்து 30 க்வெஸ்சன் கேட்குறாங்க, 30 க்வெஸ்சன்ஸ். ஸோ நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங் 50, ஜென்ரல் சயின்ஸ் 30, இதே 80 மார்க் ஆச்சு உங்களுக்கு. இது ரெண்டுமே நீங்கள் நல்லா படித்தாலும் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான். ஜென்ரல் சயின்ஸ் 30 மார்க், இதுக்கு அடுத்து ஆப்டிடியூட் நீங்கள் முடித்ததுலேருந்து ஜென்ரல் சயின்ஸு, ஜிகே ரெண்டையுமே சேர்த்து என்ன பண்ணுறீங்கன்னா தூக்கத்தை மறந்துடுங்க. தூக்கங்கிறதே அடுத்த ஆப்டிடியூடை முடித்ததுக்கு பிறகு தூக்கங்கிறதே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குங்க. மற்ற எல்லா டைமும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லையா. ஏதாவது ஒரு டாபிக் அப்பப்போ என் செவத்தில் கிறுக்கி வைங்க. இப்போ அக்பர் இங்கே போனாருன்னா அது உங்களோட இதை பொறுத்து, உங்களுக்கு எந்த விதத்தில் இருந்தால் மறக்காதோ, சும்மா எதை செவத்தில் கிறுக்கிற மாதிரி ஏதாட்டும் ஒன்று பண்ணி வைங்க. தூக்கத்தை மறந்துடுங்க. எனி டைம் புக்கு வச்சு இப்போ ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த புக்கு யூஸ் பண்ணாலும் சரி அந்த டாப்பிக்கை முழுமையாக படிச்சுட்டு அப்படியே மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி அடுத்த மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தூக்கத்தை மறந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் தூங்க போதும். அவ்வளோ நேரம் தூங்கிட்டு கிடையாது, சிலவங்கன்னா தூங்காமலே நல்லா படிக்கிறாங்க. அந்த மாதிரி படித்தா தான் வேலை கிடைக்கிறது அப்படிங்குறது படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு நான் ரொம்ப தூங்கானா இருக்க வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் தூங்குங்க. மற்ற டைம் ஃபுல்லாக புக்கு எடுத்து ஒவ்வொரு எல்லாமே ரீட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கை ரீட் பண்ணி விட்டுட்டு ரெண்டாவது மறுபடியும் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு மொத்தமாக படிக்கிற கஷ்டமாக இருந்தால் ரீட் பண்ணி 2 வாட்டி ரீட் பண்ணாலே அது உங்களுக்கு ஞாபகமாயிரும். ஓகே, இந்த ஜென்ரல் சயின்ஸு, ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆப்டிடியூட் படிக்கும்போது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ரெண்டு சேர்த்து 20 க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து டாப்பிக்கே இல்லாமல் லாஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஜென்ரல் சயின்ஸில் வந்து இந்த மாதிரி ஜென்ரல் சயின்ஸு, ஜிகே ரெண்டுமே இந்த மாதிரி கடைசி நேரத்தில் நல்லா ரீட் பண்ணி ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு போதும், அதுவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. மறுபடியும் சொல்கிறேன், எந்த சேனல்லையாவது காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுக்க மாட்டாங்க. இந்த மெயின் எக்ஸாம் கண்ட்ரில் கொடுத்துருக்கு. மெட்டீரியல் எந்த சேனல்லையும் டவுன்லோட் பண்ணுறதே கொடுக்குறதே கிடையாது, நான் கொடுத்துருக்கேன். அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் யாரும் தரமாட்டாங்க. நான் தேடி என்னோடய தேடுதலுக்கு கிடைச்ச எல்லா மெட்டீரியலையும் சேனல் யூஎஸுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படி இருந்தும் சில பேர் தகாத வார்த்தையில் கால் பண்ணி பேசுகிறீங்க. அவங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எல்லோரையும் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு வந்து 200 பேர் கால் பண்ணுறீங்க, 200 பேரில் ஒரு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி பேச அவங்களன்னா நான் எதுவுமே சொல்லலை. மற்ற எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. ஏன்னா என்கிட்ட கால் பண்ணவங்க எல்லாருமே கமெண்டில் தெரியுங்க, நான் எப்படின்னா பதில் சொன்னேன். கமெண்டில் உங்களோட அனுபவத்தை, கால் பண்ண அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கால் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் இந்த மெட்டீரியல் வந்து 47,594 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் சொல்கிறான், நீ இதுக்கு இந்த மெட்டீரியல் போடாமலே இருக்கலாம் அப்படிங்கிறான். நான் அந்த மெட்டீரியல் போடாமல் இருந்தேன்னா அந்த 47,594 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் சொல்கிறான், வேறு வேலை இருந்தால் பாரு அடிச்சிருவேன் அப்படிங்கிறான். அந்த மாதிரிலாம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இந்த சேனல் யூஸ்ஃபுல் இல்லையா, அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே டவுட் கேட்குறக்கு செல்ஃபோன் நம்பர்னால் கொடுத்துருக்கு. நிறையா பேர் டவுட் கேட்குறீங்க, எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து, அப்ளை பண்ணுறதுல உள்ள டவுட்லேருந்து, எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னுங்கிற டவுட்லேருந்து எல்லாருமே கால் பண்ணி கேட்குறீங்க. நிறையா பேர் அதனால் நான் நல்ல பதிலும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கால் பண்ணி கேட்டவங்க உங்களுக்கு வந்து உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.